இதில் ஒரு அரசியல் பின்னணி இருப்பதாக அவர் சந்தேகித்து முதல்ல சொன்னார் ராகுலுக்கும் அதே மாதிரி ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை சார்ந்த ஒருவருக்கும் தொடர்பு இருக்குது அதன் மூலமாக ஒரு நெருக்கடி அதானி நிறுவனத்திற்கு இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது இதான் ஒரு முக்கியமான நோக்கமாக அவர் சந்தேகித்தார் அதாவது இது மாதவி புச்சோ ஹிண்டன்பர்கோ இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அதானியை மட்டுமே மையப்படுத்தி ஆரம்பித்தால் என்னுடைய வியூவில் இருந்து அஸ் அஸ் மைனாலஜிஸ் கன்சர்ன் இது கரெக்டாக இருக்கும் ஓகே அதான் இல்லை இல்லை அந்த வழியாக வந்தால் தெளிவாக தெளிவாக புரியுமா இப்போது பாஜகவை சார்ந்த அண்ணன் பேசுனாரு மக்கள் பார்ப்பாங்க இப்போ காங்கிரஸ் சார்பாக நானும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் மக்கள் பார்க்கட்டும் என்டிடிவி அலுவலகத்தில் சிபிஐ ரெய்டு நடக்குது என்டிடிவியினுடைய அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீத பங்குகளை அதானி வாங்கி விடுகிறார் அதே மாதிரி அம்புஜா சிமெண்ட் அலுவலகத்தில் ரெய்டு நடக்குது நடந்த உடனே அம்புஜா சுமன் நிறுவன பங்குகளை வாங்கி சிமெண்ட் உற்பத்தியில் பெரு நிறுவனமாக அதானி நிறுவனம் மாறுகிறது மும்பை விமான நிலையத்தில் வந்து ஜிவிக்க குழும நிலுவது வந்து ஈடு ரைடு நடக்குது அதனுடைய தொண்ணூற்றி எட்டு சதவீத பங்குகளை அதானி வாங்குகிறார் குயின்ட் ஊடக அலுவலகத்தில் ரைடு நடக்குது அதனுடைய நாற்பத்தி சதவீத பங்குகளை அதானி வாங்குகிறார் நெல்லூர் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்தில் ஐடி ரைடு வருகிறது அதானி குழுமம் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்தை வந்து விலைக்கு வாங்குகிறாங்க இதன் தொடர்ச்சியில் சேர்த்திங்க இப்போது போன வாரம் வந்து

இப்போ முதல்ல வெளிநாட்டு சதியிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் உள்நாட்டில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது சிஏஜி அறிக்கையின்படியே கம்பம்பெட் எக்ஸ்பிரஸ் வேல அனுபவமே இல்லாத அதானி குழுமத்திற்கு ஏன் தன்னலில் செட்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே அவார்டாகக்கூடிய கா டெண்டரை கான்ட்ராக்டை அதானி குழுமம் எப்படி பெற்றது என்பதும் குற்றச்சாட்டு ஹஸ்தேவ் காடுகள் சத்தீஸ்கரில் உள்ள ஹஸ்தேவ் காடுகளை அழித்து இருநூறு ஏக்கருக்கு மேலாக ரெண்டு ஃபேஸாக அழித்து அங்கே உள்ள லஷ் ஃபாரஸ்ட் வந்து கோல் எடுத்து அதானிக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்காக எப்படி அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சிறைபிடித்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் ஈடி ரைடு செய்து எப்படி அவருக்கு அதை தாரை வாய்த்து தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்கின்ற டாட்டோடு வந்தீங்கன்னா இப்போ அண்ணன் சொன்ன அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு நான் வர்றேன் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறதுனா ஒரு சிக்ஸ் மெம்பர் கமிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க ஏன்னா தெர் வாஸ் ரெகுலேட்டரி ஃபெயிலியர் எங்கன்னா த கான்ட்ரவென்ஷன் குரூப் உடைய அதனைய ரெகுலேட்டரி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி சிக்ஸ் மெம்பர் எக்ஸ்பர்ட் கமிட்டி அதோட சேர்த்து செப்பரேட்லி த கோர்ட் ஆஸ்டு செபி அது ஆல்ரெடி வந்து இந்த அலிகேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க செபி அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க இல்லையா ஏன்னா எல்லாரும் எந்த பக்கமாக இதை நகர்த்துறாங்க அப்படின்னா நீதிமன்றம் ஏதோ கிளீன் சீட்டு கொடுத்துருச்சு அதான் வந்து சுத்தமானவர்னு சொல்லிடுச்சு விஷயம் என்னென்னா மே ரெண்டாயிரத்தி அவர் சொன்ன அதே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்ஸ்பர்ட் கமிட்டி மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸை பற்றி பொழுது இந்த மார்க்கெட் ரெகுலேஷன் ரெகுலேட்டர்ஸ் ட்ரான் அ பிளாங்க் அதை ட்ரேஸ் பண்ண முடியல அது சம்பந்தமான தரவுகள் இல்லை அது சம்மந்தமாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இந்த வார்த்தையை நிறுத்திட்டு இண்டன் அறிக்கைக்கு போங்க இப்போ தான் அங்கே போகணும் ஏன்னா எடுத்த உடனே இண்டன் கிட்ட போயிட்டா வெளிநாட்டு சரி வெளிநாட்டு சரி அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக உதாரணம் சொல்லிடுவேன் சார் ஒரு திருடன் திருடி ஒரு ஊரை வளர்க்கிறான்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன் நான் யாரையும் மீன் பண்ணல புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஊர் சிறப்பாக வாழ்ந்துச்சு ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஊர் சிறப்பாக வாழ்ந்துச்சு இங்கே அந்த ஊரும் சிறப்பாக வாழலை சிறப்பாக வாழ்ந்துச்சு அதை தொடர்ந்து அந்த குற்றத்தை கண்டுபிடித்து காவல்துறை வருகிறது அவரை கைது செய்வதற்கு அப்போ இந்த ஊரில் அவங்கலாம் சிறப்பாக வாழ வச்ச திருடனை ஏன் கைது பண்ணுறீங்க என்று கேட்டால் எப்படி நகைமுறனாக இருக்குமோ செய்த செயல் குற்றமா இல்லையா யார் அறிவித்தார் அவருடைய பின்னணியில் என்ன இருந்தது அவர் என்னெல்லாம் செய்தார் ஜார்ஜ் சோரோசுடைய தூண்டுதலில் ராகுல் காந்தி செஞ்சாரா சேஃப் ஆர் ஆர்குமெண்ட் சேக் இதெல்லாம் உண்மையே வச்சுக்குவோம் இதெல்லாம் உண்மையே வச்சுக்குவோம் நடந்த சம்பவத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அதற்கு பதிலாக நீங்க என்னென்ன சொல்லியிருக்கீங்க இப்ப ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அதானிக்கு இழப்பு ஏற்பட்டது பங்குச்சந்தை நெருக்கடிக்கு உள்ளானது இதுதான் நோக்கம் இந்த நோக்கத்துக்காக தான் இந்த செய்யப்பட்டதுன்னு நான் சொல்றாரு அதுதான் நோக்கம் அவங்க சொல்றாங்களா இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வர்றேன் அதானி நிறுவனம் முறைகேடில் ஈடுபட்டதா இல்லையா இது கொஸ்டின் இதை யார் விசாரிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு விசாரிக்கிறது வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இது யாரை செபி கிட்டே கேட்குறாங்க செபியும் எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்கிறாங்க இது சம்பந்தமான அதாவது ஆஃப் ஷோர் ஃபண்டிங்குடைய தகவல்கள் குறிப்பிட்டு ஆஃப்ஷோர் ஷோர் ஃபண்டிங்குடைய தகவல்கள் எங்களிடத்தில் இல்லை அதுதான் ட்ரான பிளாங்க் ட்ரான பிளாங்க்னா சப்ஜெக்ட் என்ன அங்கே முக்கியமான ஒரு புள்ளி நிற்கிது எங்களுக்கு அது சம்பந்தமான தரவு இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் தான் அதை சொன்னதற்கு பின்னால இந்த இண்டன்பர்க் அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை எப்படி கலாய்ச்சிருக்கான் அப்படின்னா இது ஒரு தேச பற்றாளனாக எனக்கு கேவலமா இருக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் அந்த நாட்டுக்காரன் இப்படி பாத்துருவான் இந்த நாட்டு இப்படிக்காரன் பாத்துருவான்னா இது தொடர்புடையது சர்வதேச அளவிலான வர்த்தகம் அப்ப இங்க வந்து மொரிஷியஸ் பெர்முடா எல்லா நாடுகளுடைய தொடர்பையும் படுத்தி பேசும் அவன் என்ன வார்த்தையை சொல்றான் தெரியுமா இண்டன்பர்களுடைய வார்த்தை செபி வந்து இட் பிளாங்க் இங்க யாருன்னு தெரியல யார் ஆஃப் ஷோர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியல அப்படின்னா செபிய போய் கண்ணாடியை பார்க்க சொல்லுங்க நசிங்கப்படுத்துறான் நம்மள ஏன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் இப்போ 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 நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு ஒய் யூ ட்ரிவ் அ பிளாங்க் எதுக்கு செபிகிட்ட தகவல் இல்ல ஏன் எக்ஸ்பர்ட் கமிட்டில தகவல் இல்ல ஆப் ஷோர் பண்டிங் யார் பண்ணா அதானிக்கும் தெரியாதா அதானுடைய ஆப் ஷோர் கம்பெனிஸ்க்கு யார் ஃபண்ட் பண்ணானு தெரியாதா இப்போ சொல்லுங்க சார் யார் தெரியாதுங்கிறது பதிலா தெரியாது என்கின்ற பதிலை வைத்து அடுத்த பாயிண்ட் வர்றாங்க என்ன பாயிண்ட் வர்றாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னது அப்படின்னால ஜனவரி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோர்ட் சொல்லிச்சு செபியை டிஸ்கிரெடிட் பண்ண முடியாது ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வழக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ சிபிஐக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்ப இவர் சார் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டார் அதுல முக்கியமானது நாங்க வந்து இவர் அஹூஜாவுடைய அட்வைஸ்ல தான் நாங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் இப்ப நீங்க கேட்டிங்க பாத்தீங்களா அஹூஜா யாரு சீனியர் சீஃப் ஆஃபீஸரா எங்க இருக்கிறாரு யார்கிட்ட இருக்கிறாரு அதானி கிட்ட இருக்கிறாரு அதானியுடைய இன்ஸ்டிகேஷன் மற்றதெல்லாம் விட்டுருவோம்

என்னுடைய மகனோ என்னுடைய மாமா மகனோ சொந்தக்காரனோ யாராவது எனக்காக எனக்கு எதிராக அப்பியர் ஆனா உடனே அவங்க நாட் டு டிரான்ஸ்பரன்சி அப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா அவர் திரும்ப வைக்கிற கேள்வி என்னன்னா இங்கெல்லாம் இந்த வழக்கிற்காக உங்களை விசாரிக்கும் அதிகாரியாக நியமித்து உச்ச நீதிமன்றம் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது இல்லை இதில் ஏற்கனவே என்னுடைய ஃபண்ட்ஸ் இருக்குது அகோரா பார்ட்னர்ஸ்லையும் சிங்கப்பூர் என்டிட்டிலையும் இந்தியன் என்டிட்டிலையும் எங்களுடைய பங்கு இருக்குது என்னுடைய கணவருக்குக்காக நானே மெயில் என்னது என்னுடைய ஒரிஜினல் மெயில் எழுதியிருக்கிறேன் என்றெல்லாம் தெரிந்த நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து ஏன் விலகவில்லை இதுதான் கொஸ்டின்